ஹல்லேலூயா. கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபை மக்களுக்கு ஒரு அறிவிப்பு, அதை தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். நம்மோடு கூட கடந்த நாட்களிலே பயிற்சி ஆயராக பணியாற்றிய வின்சன் தினகரன் வினோத் ஐயா அவர்கள் 28/2020 அன்று நம்முடைய பேராய தந்தையின் மூலமாக உதவி ஆயராக அருப்பொழிவு பெற்றிருக்கிறார். திருச்சபையின் சார்பாக, நிர்வாக குழு உறுப்பினர் சார்பாக அவரை மனதார வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தின் மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் அவருக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த நாளின் தொடக்க ஜெபத்தை நம்மத்திலே வந்திருக்கின்ற உதவி ஆயர் ரெவரன் வின்சன் தினகரன் வினோத் அவர்கள் ஏறெடுக்கும்படியாக அன்போடு கூட அழைக்கின்றேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஆராதனைக்கு தொடக்கமாக நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உங்களாலே ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளிலும் கூட நாங்கள் இருந்தவாறே எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் கூடி ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பிரதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளியின் வழியாக கர்த்தருடைய நாமம் அப்பா முழுமையாக மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் என் தேவன் அப்பா செவி சாய்க்க வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே, அப்பா இந்த நாளிலும் கூட உம்மை துதிக்கும்படியாக பாட இருக்கின்ற பாடல் குழு அனைவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய ஆராதனைகளை பங்கேற்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுள் உருவசை கூட ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் கூட கடவுளுடைய ஒத்தாசையை நாடி நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் அப்பா மனவேதனையோடு கஷ்டத்தோடு கவலையோடு காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் உருவசை கூட அப்பா நீ பலப்படுத்த வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மன விருப்பங்களை கர்த்தர் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா வெறுமையாய் வந்து வெறுமையாய் செல்லாத வண்ணமாக உம்முடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றவர்களை கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. தொடக்க முதல் நிறைவேற்றுமாக கர்த்தருடைய தூய பிரசனத்தை நாங்கள் உணர கர்த்தர் எங்கள் கிருபை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூட எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு வென்றோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இருந்தவாறே கிறிஸ்தவ பாமாலையில் 264வது பாடல், நல்மீப்பர் இயேசு நாமமே என் காதுக்கு இன்பமாம் என்ற 264வது கவியை நாம் இணைந்து பாடுவோம். நாமமே என் காது கின்பமா, பொன்பட்ட நெஞ்சை ஆற்றவே ஊற்றுண்ட தைலமா, அந்நாமம் நைந்த ஆவியை நன்றாக தேற்றுமே, தோக்கத்தால் தொய்ந்த உள்ளத்தை தீடப்படுத்துமே, பசித்த ஆத்துமாவுக்கு மன்னாவை போலாகும், இழைத்து போன ஆவிக்கு ஆரோக்கியம் தந்திடோ. நாம் இருந்தபடியே ஆராதனை முறை ஒன்றை நாம் முறையாக நாம் வாசிப்போம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து
அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ள நாடுகளும் ஆமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசிலானதுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயக்கு கூடாமலும் கபடையானிடமும் இருக்கிறவனே, அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பதாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களை நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனை கேட்கும் பலிகள் நறுண்டாவிதான், தேவனை நறுண்டும் நறுண்டுமான வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் கண்மலையும் மீட்பரமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவருடைய சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதுள்ள இருதயத்தோடு கூட அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நம்மை காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கிட வேண்டும். அதுமின்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவுகளுக்கு தேவையானதற்காக வேண்டிக் கொள்ளவும், நாம் கூடி வந்திருக்கிற இத்தனத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷத்த கடமையாம். ஆகையால் இங்கிருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசனையில் என்னோடு கூட சேர்ந்து முழங்கால் படியிட்டு பொதுவான பாவறிக்கையை சேர்ந்து சொல்ல உங்களை பணிவாய் வேண்டிக் கொள்கிறேன். முழங்கால் படியிட்டு ஜெபநிலையில் எந்த வண்ணமாக பொதுவான பாவறிக்கையை சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு அழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துநாதன் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்குத்தத்தின் வழியே நிர்வாகியமுள்ள குற்ற அடியருக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளை தள்ளி வாழ்வை சீர்படுத்தற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியும் கிருபையும் தேற்றலையும் நமக்கு தந்துள்ளவாராக ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அமர்ந்திருந்து இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். அமர்ந்தபடியாக முதலாம் திருமறை பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ஆதியாகமம் 14 அதிகாரம் வசனங்கள் 17-24 வரை. ஆதியாகமம் 14 அதிகாரம் வசனங்கள் 17. அவன் கெதர்லோ கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிறபோது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமே ஐஸ்வர்யவானாகினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன்.
வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கை பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான் என்பதே. தொடர்ந்து இரண்டாம் திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபம், 10:15-17 வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:15 உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து நிறைவடைந்தாயிற்று. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 104வது சங்கீதம், 14:30 முடிய. சங்கீதம் 104 சங்கீதம் 14:30 வரை. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடு கட்டும், தேவதாறு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குளிமுசல்களுக்கும் அடைக்கலம். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக் கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கைகளை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் என்பதே. சதா காலத்திற்கு படி இருந்தபடியே இந்த நாளுக்குரிய நற்செய்தி வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது மார்க்கு என்பவர் எழுதிய சுவிசேஷ நூல், 14:12-26. மார்க்கு 14:12-26. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷர் இரண்டு பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை
நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொன்னார்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆனபோது அவர் பணியிருவரோடு கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து, நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதி உத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய பணி இருவரில் ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பல ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாஸ்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியிலே அவரை ஆராதனை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிற நீங்கள் நானும், தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், உமக்கு ஒப்பான தேவன் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தொட்டி அவரை துதித்து பாடி மகிழ்வோமா. இருக்கிற இடத்துல கரங்களை தொட்டி தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர் என்று சொல்லி உற்சாகமாய் பாடுவோமா. நீ சகலமும் செய்ய வல்லவர், உமக்கு ஒப்பான தேவன் யார், ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், எல்லாரும் உற்சாகமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களே, தேவரீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவனே, தேவன் யார், ஒப்பான தேவன் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், ஆண்டவரே நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார், நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு பாட தேவன் யார். தரிசனம் தந்தவ நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்துடுவேன், சர்வ வல்லவ நீதானே என்று சொல்லி உற்சாகமாய் துதித்து பாடி மகிழ்வோமா. தரிசனம் தந்தவ நீர் அல்லவோ, தவறாமல் நீரை
வெற்றி முடிப்பீரே சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே சர்வ வல்லவ நீதானே தரிசனம் தந்தவ நீரல்லாமல் முடிப்பவரே அவராமல் நீரை வெற்றி முடிப்பீரே சவால்கள் என்றும் செய்துவே சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே சர்வ வல்லவரே என்று சர்வ வல்லவ நீதானே தேவனே சகலமும் செய்ய வல்லவனே உமக்கு ஒப்பான தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யா தடைகளை உடைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தடைகளை உடைப்பவர் நீதானே தடுப்பவர் எவரும் இல்லையே ஆற்றையும் மாற்றையும் கடந்துடுவேன் அன்மலையே உமை துதித்திடுவேன் என்று சொல்லி இந்த காலவெளியில உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை துதித்து பாடி மகிழ்வோமா தடைகளை உடைப்பவர் நீதானே தடுப்பவர் எவரும் இங்கில்லையே கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன் துதித்திடுவேன் தடைகளை உடைப்பவர் நீதானே தடுப்பவர் எவரும் இங்கில்லையே கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன் தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் ஆகிய ஆண்டவர் நம்முடைய தடைகளை அவர் உடைக்கிற ஆண்டவர் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து துதித்த நீங்களும் நானும் இந்த கால வேளையில தேங்க்யூ சொல்லுவேன் ஆண்டவரே தினமும் சொல்லுவேன் என்று சொல்லி மனதார ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுவோமா இந்த கால வேளையில உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நன்றி சொல்லுவோமா எங்களோடு கூட இணைந்து இருக்கிற இடத்துல கரங்களை தொட்டி தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ ஃபாதர் என்று சொல்லி கரங்களை தட்டி துதித்து பாடி மகிழ்வோமா எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் மனதார அந்த தேவாதி தேவனுக்கு அந்த ராஜாதி ராஜாவுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் வழிநடத்துகிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர் எல்லாரோ தேங்க்யூ இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி சூரராஜா நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி சூரராஜா எல்லோகி எல்லோகி என்னையும் கண்டவரே என்னையும் கண்டவரே எப்படி நான் நன்றி சொல்லுவேன் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த கால வேளையில கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவோமா எல்லோரும் என்னையும் கட்டி
எப்படி நன்றி சொல்வேன் என்னை கண்டீரையா அப்பா நன்றி நன்றே சொல்லுங்க நன்றி அப்பா நன்றி நன்றே நன்றி எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் சத்தமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்ளுவேன் எல்லாமே பார்த்து கொள்ளுகிறவரே எப்படி நான் நன்றி சொல்லுவேன் இந்த கால வேளையில அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அவரை துதித்து பாடி மகிழ்வோமா பார்த்து கொள்ளுகிறவரே உமக்கு சத்தரம் என்று சொல்லி எல்லாமே பார்த்து கொள்வே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்லாமே பார்த்து கொள்வே எப்படி நான் நன்றி சொல்லுவேன் எல்லா கரங்களை உயர்த்தி அப்பா அம்மாவுக்கு நன்றி என்று சொல்லுவேன் நன்றி எல்லாரோ நன்றி நன்றி அப்பா நன்றி நன்றே நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா யெகோவா சாலும் சமாதானம் தந்தீரையா சமாதானத்தை தந்தவரே சர்வ வல்லவரே அப்பா அம்மாக்கு நன்றி என்று சொல்லி இந்த கால வழியில் ஆழத்தை திறந்து குதித்து பாடி மகிழ்வோமா அதிசயம் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஒரு சில மணி துளிகள் ஆண்டவரே ஸ்தோத்தரிப்போமா இருக்கிற இடத்துல நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே ஆண்டவரே துதிக்கிறோம் நாதா என்று சொல்லி இந்த காலவெளியிலே நன்றி இயேசு ராஜா என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் துதித்து பாடி மகிழ்வோமா எங்களோடு கூட இணைந்து கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா என்று சொல்லி துதித்து பாடி மகிழ்வோமா நன்றி
என்று சொல்லுகிறோம் நாதா, எல்லா கரங்களை உயர்த்தி நாமே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமே துதிக்கிறோம் நாதா, எல்லா கரங்களை அசைத்து சொல்லுவோம் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, கடந்த நாட்கள் காத்தவரே நன்றி என்று சொல்லுவோமா, புதிய நாளை காண செய்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் அனுவாரே அவருக்கு நன்றி சொல்லுவோமா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று அதிசயம் செய்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த கால வழியில குளத்தின் ஆழத்தை திறந்து அவருக்கு நன்றி சொல்லுமா. பாவத்திலே காத்தீரே நன்றி ராஜா, பாவத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, வாதை உன்னன் உடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, ஆண்டவர் துறைகிற வார்த்தைகளை பற்றிக் கொள்ளுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்மை காத்து வழிநடத்துகிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உணர்ந்து விசுவாசத்தோடு கூட பாடுவோமா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே, நேரிடாது மகளே, வாதை உந்தன் அணுகாது மகனே, ஒருபோது நேரிடாது மகளே, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய், ஆகவே வாதை கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உணர்ந்து பாடுவோமா. உன்னதமான கர்த்தரே உறைவிடமாக்கிக் கொண்டாய், உன்னதமான கர்த்தரே உறைவிடமாக்கிக் கொண்டாய், அடைக்கலமானதே ஆண்டவனே ஆதாயமாக்கிக் கொண்டாய், உனக்கு அடைக்கலமான ஆண்டவனே ஆதாயமாக்கி வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, நேரிடாது நேரிடாது மகளே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆவி உண்டு வசனம் உண்டு அன்னாடம் வெற்றி கொண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு விட இந்த காலவரையில உணர்ந்து குதித்து பாடி மகிழ்வமா. பாட்டு குட்டி ரத்தத்தினாலே ஜெயித்து விட்டோம், பாட்டு குட்டி ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோம், வசனம் அன்றாட வெற்றி உண்டு,
வெற்றி உண்டு. எல்லா சொல்லுங்க. பாதை உண்டன் கூடாரத்தை அணுகாது பதனே. பொல்லாப்பு ஆண்டவரே நேரிடாது. நேரிடாது நேரிடாது மகளே. பிரியமானவரே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. நீ எல்லாவற்றிலும் சுகமாயிரு மகனே. மறுபடியுமாக உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது அது போராட்டமே, நல்லது போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து ஒரு ஆடி வெற்றி பெறுவாயா? வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெற. எடுத்து போராடி வெற்றி பெறு. எடுத்து போராடி வெற்றி பெறு. எல்லா கரங்களை உயர்த்தி. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. மறுபடியும் பிரியமானவனே. பிரியமானவனே அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை துதித்த நீங்கள் தானோ? ஒருவேளை உடைந்து போய் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கீங்களா? எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஆண்டவரை யாரும் இல்லப்பா. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே என்று சொல்லி இந்த கால வேளையில நம்மை அர்ப்பணித்து பாடுவோமா?
கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை உம்முடையது, அடியேனை மறைத்து பேசும். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் திருச்சபை நமக்கு ஒரு தலைப்பை தருகிறது. அந்த தலைப்பை மையமாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு திருச்சபை நமக்கு தந்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், திருவிருந்து அல்லது நற்கருணை. இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே நாம் மிகுந்த வேதனை அடைவோம். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் திருப்பந்தியிலே பங்கு பெற முடியாமல் தவிக்கின்றோம்.
எப்பொழுது ஆலயம் திறக்கப்படும், ஆண்டவுடைய பந்தியிலே எப்பொழுது நான் சேர முடியும் என்கிற ஒரு கவலையோடு கூட இருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலே இந்த திருவிருந்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார், இடைபெட விரும்புகின்றார். அதை உணர்ந்து ஆண்டவுடைய சமூகத்திலே நாம் ஆயத்தப்படுவோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருவிருந்து அல்லது நற்கருணை இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, திருவிருந்து அல்லது நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்று என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆதி திருச்சபையின் தொடக்க காலம் தொட்டே வழிபாட்டினுடைய மையமாக திகழ்ந்து வருவது எது என்று சொன்னால் அது இந்த திருவிருந்து அல்லது நற்கருணை என்று சொல்லலாம். தொடக்க காலத்திலே பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தல நடபடிகள் 2:46 ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் திருவிருந்துக்கு திருச்சபை எவ்வளவு முக்கியத்துவத்தை அளித்திருக்கிறது என்பதை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருப்பந்தி அல்லது திருவிருந்து என்பது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த உலகத்திற்கு அது எடுத்துரைக்கிறது. அந்த ஆழமான சத்தியம் என்ன தெரியுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழுகிற அனைத்து மக்களுக்கும் தம்மையே தியாக பலியாக அவர் தந்தார் என்பதை இந்த திருவிருந்து நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஹலலூயா! யூத மறையில் பலிகள் சில காரியங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பலிகள் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், மனிதன் இறைவனுக்கு முழுமையாக சொந்தம் என்பதை சுட்டி காட்டுகிறது. 2வதாக பார்க்கிற பொழுது இந்த பலிகள் எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், இழந்து போன இறைவனுடைய உறவை சரி செய்யும் நிகழ்வாக பலி அன்றைக்கு கொடுக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்ததனுடைய வழியாக நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நாம் அவருக்கு சொந்தம் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதே நேரத்தில் இழந்து போன அந்த உறவை தம்முடைய தியாக பதியின் வழியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருப்பந்தி என்பது, நற்கருணை என்பது ஒரு அழகான ஒரு சத்தியத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. அது என்னவென்று சொன்னால், கல்வாரி வழியை அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. 5:7 வாசித்து பார்த்தால் அழகாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்திய வார்த்தைகளை வாசிக்க கேட்போமா? 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அவர் பலியிடப்பட்டிருக்கிறாரே என்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு சொல்லுவதன் மூலமாக, திருவிருந்து அல்லது திருப்பருந்தி என்பது நமக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை நினைவுபடுத்துகிறது. பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியானார். ஹல்லேலூயா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 5:2 இவ்விதமாய் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் அவர் ஒப்பு கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் நினைவுகூர நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த திருவிருந்து அல்லது திருப்பந்தி என்பது எப்படி அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சாக்கிரமந்த். சாக்கிரமந்து என்பது உள்ளான ஆவிக்குரிய கிருபைக்கு காணப்படுகிற ஒரு புறம்பான அடையாளம். சாக்கிரமந்த் திருவிருந்துக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை எப்படி நாம் அழைப்பார்கள் என்று சொன்னால், ராபோஜனம் என்று சொல்லி அழைப்பார்கள். ஏன் ராபோஜனம் என்று சொல்லி அழைக்கிறார்கள் என்று சொன்னால், ராத்திரியில் இதை ஏற்படுத்தும்படினால் ராபோஜனம் என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த திருவிருந்தை ஐக்கிய திருவிருந்து என்று சொல்லி அழைப்பார்கள்.
இதிலே பங்கு பெறுகிறவர்கள் கிறிஸ்துவோடும் அவருடைய அடியார்களோடும் ஆவிக்குரிய ஐக்கியத்தை அடைகிறபடியினாலே இதனை ஐக்கிய விருந்து என்று சொல்லி அழைப்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருவிருந்தை பரிசுத்த நற்கரணை என்று சொல்லி அழைப்பார்கள். அப்படி என்று சொன்னால், ஆண்டவருடைய கிருபை நமக்கு இலவசமாய் கிடைக்கின்றபடினால் இதனை பரிசுத்த நற்கரணை என்று சொல்லி அழைப்பார்கள். இதை ஆங்கிலத்திலே பார்க்கிற பொழுது கம்யூனியன் என்று சொல்லி அழைப்பார்கள். திருவிருந்தின் வழியாக நாம் கிறிஸ்துவுடன் தொடர்பு கொள்வதால் கம்யூனியன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில சபைகளிலே தினமும், சில சபைகளிலே வாரம் ஒரு முறையும், சில சபைகளிலே மாதம் இருமுறையும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அப்போஸ்தலர் 2:42-46 வாசித்து பார்க்கிற பொழுது, தினமும் கூடி வருகிற பொழுதெல்லாம் இந்த திருப்பந்தியிலே அவர்கள் பங்கு பெற்றார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் நமக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கொடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அதில் நாம் பங்கு பெற நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு அதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு அதை எடுக்க முடியாமல் தவிக்கிற இந்த காலத்திலே நீங்களும் நானும் அதை உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக இந்த திருவிருந்தை பார்க்கிற பொழுது தூய குர்பானா, ஈவு அல்லது கொடை என்று சொல்லி சொல்லுவார்கள். திருவிருந்து பொருள் மூலமாக கடவுள் தம்மை ஈவாக தருகிறார். நாமும் அதிலே பங்கு பெறுகிறவரது தங்களையே கொடையாக காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்பதை இந்த திருவிருந்து நமக்கு உணர்த்துகிறது. இந்த திருவிருந்தை தூய நன்றி படையல் என்று சொல்லுவார்கள். இதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு நன்றி தெரிவிப்பது. அதாவது கிறிஸ்துவுடைய பாடு, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை நினைத்து நன்றி செலுத்துவதினாலே தூய நன்றி படையல் என்று சொல்லி அதை அழைப்பார்கள். அப்படி என்று சொன்னால், திருவிருந்து, ராபோஜனம், ஐக்கிய விருந்து, பரிசுத்த நற்கரணை, கம்யூனியன், தூய குர்பானா, தூய நன்றி படையல் என்று சொல்லி பல்வேறு பொருள்களிலே அது அழைக்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருவிருந்து வெளிப்படுத்துவது என்னவென்று சொன்னால், ரெண்டு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. ஒன்று, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் என்பதை இந்த திருவிருந்து நமக்கு நினைவுபடுத்துகிறது. நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இரண்டாவது, இந்த திருவிருந்து அவர் பாவமற்றவர் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பாவிகளுக்காகவும் நமக்காகவும் அவர் பாவமற்றவராய் தன்னையே தியாக வழியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் இந்த திருவிருந்து நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருவிருந்தை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த திருவிருந்து நமக்கு உணர்த்துகிற உண்மை என்ன, சத்தியம் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த திருவிருந்து உணர்த்துகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், முதல் குறிப்பு என்னவென்றால், நினைவுபடுத்தும் திருவிருந்து. எபிரேயர் 10:1-5 வரைக்கும் உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் திருவிருந்து எதையெல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதை வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 10:1-5 அடங்கிய வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே நீங்கள் ஆழமாய் பார்க்கிற பொழுது, இந்த எபிரேயர் திருமடலிலே பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாவற்றையும் நிறைவுக்கு கொண்டு வந்த
ஒரே பலியாக சிலுவையிலே தம்மையே பலியாக அவர் கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதன் மூலமாக முந்தைய பலிகள் எல்லாம் பொருள் இழந்து விடுகின்றன. நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போலவே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவுக்கு கொண்டு வந்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பலியானது எக்காலத்திற்கும் ஒரே முறையாக நிகழ்த்தப்பட்ட பலி என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து ஒரே ஒரு முறை உடலை பலியாக செலுத்தினின் வழியாக நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், தூயவராய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரியில் தம்மை பலியாக்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பலிபீடத்திலே வருகிற பொழுது அந்த நற்கரையின் வழியாக நீங்களும் நானும் நினைவுகூர அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது குறிப்பு உங்களுக்கு சொல்ல வருமகனே, நினைவுபடுத்தும் தெருவிருந்து. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்தை ஏற்படுத்துவதற்கு, சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் திருப்பந்தியை ஆயத்தப்படுத்துகிற பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் அல்லவா? இந்த திருப்பந்தியானது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், மூன்று காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒன்று, உலக மக்களுக்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது என்பதை அது நினைவுபடுத்துகிறது. ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் நினைவு கூறும்படியாய் அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக பார்க்கிற பொழுது உலக மக்களுக்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது என்பதை இந்த திருவிருந்து நமக்கு நினைவுபடுத்துகிறது. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது உலக மக்களுக்கு அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை இந்த திருவிருந்து நமக்கு அளிக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறது. ஹல்லேலூயா. உலக மக்களுக்கு பாவ மன்னிப்பை அவருடைய இரத்தத்தின் வழியாக அருளப்படுகிறது என்பதை இந்த திருவிருந்து நமக்கு நினைவுபடுத்துகிறது. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது ஒரு புதிய உடன்படிக்கைக்குரிய அடையாளம் என்பதை இந்த திருவிருந்து நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார். முதலாவதாக உங்களுக்கு சொல்லுகிற கடவுளுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த திருவிருந்தானது நினைவுபடுத்துகிற திருவிருந்து. எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், உலக மக்களுக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு அருளப்பட்டது. மூன்றாவதாக புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை இந்த திருவிருந்து நமக்கு தந்தது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக நினைவுபடுத்துகின்ற திருவிருந்து, இரண்டாவதாக பார்க்கிற பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 6:58 வாசிக்க கேட்போம். யோவான் 6:58. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக பார்க்கிற பொழுது நிலை வாழ்வை தரும் திருவிருந்து. முதலாவதாக சொன்னேன் நினைவுபடுத்தும் திருவிருந்து, இரண்டாவது குறிப்பை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நிலை வாழ்வை தரும் திருவிருந்து. அந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே பயணம் செய்கிற பொழுது அவர்களுக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டான பொழுது வனாந்தரத்திலே அவர்களுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது, பசி ஆற்றப்பட்டது. ஆனாலும் மீண்டும் அவர்கள் பசியிடுவார்கள். அவர்கள் உண்ட அப்பம் அப்படிப்பட்டது, அவர்களை சாவிலிருந்து காக்க அதற்கு ஆற்றல் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே கொடுத்த அப்பம் பரத்திலிருந்து வந்தது, ஆனால் வாழ்வை கொடுப்பது அன்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறுபடியும் அந்த வார்த்தைகளை வாசிக்க கேட்போமா? வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே,
அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். என்றென்றைக்கும் பிழைப்பான். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இங்கே உங்களுக்கு சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த திருவிருந்தானது நமக்கு நினைவுபடுத்துகிற இரண்டாவது உண்மை சத்தியம் என்னவென்று சொன்னால், நிலையான வாழ்வை நமக்கு தருகிறது என்பதை இந்த திருவிருந்து நமக்கு உணர்த்துகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் குறிப்பு நினைவுபடுத்தும் திருவிருந்து, ரெண்டாவதாக பார்க்கிற பொழுது நிலை வாழ்வை தரும் திருவிருந்து, மூன்றாவதாக பார்க்கிற பொழுது யோவான் 6:54 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பான பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவதாக பார்க்கிற பொழுது நித்திய வாழ்வினை தரும் திருவிருந்து, மூன்றாவது குறிப்பை நீங்கள் குறிப்பை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திருவிருந்து நமக்கு கற்றுத்தருகிற உணர்த்துகிற பாடம் என்னவென்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருவிருந்து நினைவுபடுத்துவது மாத்திரமல்ல, திருவிருந்தானது நிலையான வாழ்வை நமக்கு தருவது மாத்திரமல்ல, நித்திய வாழ்வை நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். அப்படி என்று சொன்னால், இந்த திருவிருந்தின் வழியாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நித்திய வாழ்வை நமக்கு தருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு கூட இன்னொரு அழகான ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். வாசிக்க கேட்போமா மறுபடியும் அதே பகுதியை, யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பான பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். கடவுளுடைய பந்தியிலே பங்கு பெறுகிற பொழுது, அவரை நினைவு கூறுகின்ற பொழுது, கடவுள் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு சாட்சியம் என்னவென்று சொன்னால், கடைசி நாளிலே உயிரோடு கூட எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிற தேவச்சனமே, திருவிருந்து நமக்கு மூன்று முக்கிய காரியத்தை நமக்கு உணர்த்துகிறது. அந்த சத்தியத்தை இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொடுக்கின்றேன். முதலாவதாக நினைவுபடுத்தும் திருவிருந்து, ரெண்டாவது நிலை வாழ்வை தரும் திருவிருந்து, மூன்றாவது நித்திய வாழ்வை நமக்கு தரும் திருவிருந்து. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு ஆசீர்வாதத்தை தருகிற இந்த திருவிருந்திலே அநேக வேலைகளிலே நாம் பங்கு பெறுவதில்லையே. அநேக மக்களை பார்க்கின்ற பொழுது திருவிருந்திலே பங்கு பெறாமல் கடந்து போன அநேக மக்கள் உண்டு. இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்தால் திருப்பந்தியிலே நாம் பங்கு பெற முடியாத ஒரு நிலை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதை உணர்ந்து பார்க்க தேவன் நம்மை அழைக்கின்றார். திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற பொழுது நம்முடைய தகுதியற்ற நிலைகளை நாம் உணர்ந்து பார்த்து நாம் பங்கு பெற வேண்டும். அதில் நான் சில காரியங்களை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற பொழுது அநேக வேளைகளிலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடாமல் நாம் பங்கு பெறுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருவிருந்து நமக்கு உணர்த்துகிற சத்தியம் என்னவென்று சொன்னால், அறிக்கையிடாமல் நாம் பங்கு பெறக்கூடாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அறிக்கையிடாமல் அநேக நேரங்களிலே நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்திலே வருகிற பொழுது அறிக்கையிடுவது இல்லை. இந்த திருப்பந்தியிலே பங்கு பெறுகிற பொழுது முதலாவது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? அறிக்கை செய். திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் பங்கு பெற வேண்டும். முதலாவதாக உங்களோடு கூட கடவுள் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். இனி வருகிற காலங்களிலே இந்த ஆலயங்கள் திறக்கப்படுகின்ற பொழுது, ஆண்டவருடைய பந்தியிலே நீங்கள் பங்கு பெறுகின்ற பொழுது, உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பந்தியிலே ஒவ்வொரு நாளும் பங்கு பெற நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். இரண்டாவது காரியம், அன்பு கூறாமல் திருப்பந்தியிலே பங்கு பெற்ற நாட்கள் அநேகம் உண்டு. அறிக்கையிடாமல் பங்கு பெற்றோம்,
ரெண்டாவது அன்பு கூறாமல் பங்கு பெற்றோம். உண்டு கொரிந்தியர் 11:27-34 உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிற தேவ ஜனமே, பல முறை திருப்பந்தியிலே பங்கு பெற்றிருக்கிறீர்கள். உண்மையிலே இன்றைக்கு சொல்லுகிற இந்த சத்திய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நம்முடைய பாவங்களை அறிக்கை இடாமல் அநேக நேரங்களிலே திருப்பந்தியை அற்பமாய் எண்ணின காலங்கள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். அறிக்கை செய்துவிட்டு திருப்பந்தியிலே பங்கு பெற வேண்டும். இரண்டாவது, அன்பு கூர்ந்து சகோதரத்திலே அன்பு செலுத்தி இந்த திருப்பந்தியிலே பங்கு பெற தேவனமை அழைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அறிக்கையிடாமல் பங்கு பெற்ற காலங்களை எண்ணி பாருங்கள். சகோதரத்திலே அன்பு கூறாமல் பங்கு பெற்ற காலங்களை எண்ணி பாருங்கள். மூன்றாவது, அர்ப்பணிக்காமல் அநேக நேரங்களிலே தாழ்மையின்றி இந்த திருப்பந்தியிலே பங்கு பெற்ற காலங்களை நினைத்து பாருங்கள். மூன்றாவது குறிப்பு, உங்களை அர்ப்பணித்து இந்த திருப்பந்தியிலே பங்கு பெற தேவன் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை ஆலயங்கள் திறக்கப்பட்ட பொழுது, ஒருவேளை ஆலயங்கள் திறக்கப்பட்ட பிறகு, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மூன்று வார்த்தைகளை உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயமாகிய பலகையிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். பாவங்களை அறிக்கை செய்து பங்கு பெற வேண்டும், சகோதரத்திலே அன்பு செலுத்தி பங்கு பெற வேண்டும், என்னை அர்ப்பணித்து நான் பங்கு பெற வேண்டும். இதை இந்த திருவிருந்து எனக்கு நினைவுபடுத்துகிறது. அபாத்திரமாய் அதிலே பங்கு பெற்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பை நாம் பெற வேண்டியிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவுடைய சரீரத்தையும் அவருடைய பாடு அவருடைய மரணத்தையும் அவருடைய தியாகத்தையும் பற்றி கவலைப்படாமல், ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆகாரத்தை புசிப்பதை போல எத்தனை முறை அதிலே பங்கு பெற்றிருக்கிறோம். எவ்வளவு வேதனை அல்லவா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுடைய சரீரம் பாடு மரணம் தியாகத்தை பற்றி கவலைப்படாமல், ஏதோ ஒரு சாதாரண ஆகாரத்தை புசிப்பதை போல நாம் பங்கு பெற்றிருக்கிறோம் அல்லவா! அந்த தவறையெல்லாம் உணர்ந்து பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் நிதானித்து அறிவோம் என்று சொன்னார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து பங்கு பெற்றால் நியாய தீர்ப்பு நமக்கு அவசியமாயிராது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைய நாளிலே இந்த செய்தியின் வழியாக தேவன் நம்மை தற்பரிசோதனை செய்யும்படியாக நம்மை அழைக்கின்றார். அஜாக்கிரதையாய் பங்கு பெறுவதை தவிர்க்க தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதை உணர்ந்து பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதை உணர்ந்து பார்ப்பீர்களா? 6 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது, இந்த திருவிருந்தானது நினைவு கூறுகின்ற திருவிருந்து. அவருடைய பாடு அவருடைய மரணம் அவருடைய சரீரம் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த மேலான சாக்கியத்தையும் மேலான நன்மைகளையும் நினைவுகூற இந்த காலவெளியில் நம்மை அழைக்கிறார். ரெண்டாவது, இந்த திருவிருந்தானது நிலைவாழ்வை நமக்கு தருகிறது என்பதை இந்த திருவிருந்து நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது, இந்த திருவிருந்து நித்திய வாழ்வை நமக்கு தருகிறது. அடுத்தபடியாக, இந்த திருவிருந்தில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நான் அறிக்கையிட்டு பங்கு பெற வேண்டும். என் சகோதரத்திலே அன்பு கூர்ந்து நான் பங்கு பெற வேண்டும். என்னை அர்ப்பணித்து நான் பங்கு பெற வேண்டும். அபாத்திரராய் நான் பங்கு பெறக்கூடாது என்பதை இந்த திருவிருந்து நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அதை உணர்ந்து அதை புரிந்து அதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய பந்தியிலே இனி வருகிற காலங்களிலே நாம் சேருவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். நிச்சயமாகவே ஆண்டவருடைய அளவில்லாத ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய கருவையும் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, திருவிருந்தின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. நிச்சயமாகவே இன்றைக்கு அதை பெற முடியாமல் அதிலே பங்கு பெற முடியாமல் தவிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தவிப்புகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், ஏற்ற காலத்திலே ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுக்காக பட்ட பாடுகளையும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிந்தின அந்த இரத்தத்தையும் ஆண்டவரே பானமடுகிற ஒரு மேலான ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு தாருங்க அப்பா. பலமுறை ஆண்டவரே அதை நாங்கள் உணராமல் அதிலே பங்கு பெற்றிருக்கிறோம்.
அதை நினைத்து நாங்கள் வறந்து கொண்டோம். எங்களை மன்னியும். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பணிக்காக நாம் அர்ப்பணிப்போம். காணிக்கை பாடலாக புத்தளச்சி பாடல் 352, மனம் இசைந்து அனைவரும் உடன்பிறப்பாய் என்கிற பாடலை பாடுவோம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பணிக்காக அர்ப்பணம் செய்வோம். மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது மனவாழ்வில் பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. அது ஆரோனின் தலை மீது பொழிந்து அவனது தாடியில் வழிந்து. அது ஆரோனின் தலை மீது பொழிந்து அவனது தாடியில் வழிந்து அங்கியில் குழைந்து தொங்கடில் இணைந்து. அங்கியில் குழைந்து தொங்கடில் இணைந்து கீழ் வழிந்திடும் பரிமளம் போன்றது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. இன்று இனம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. இன்று இனம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. அன்பினில் பகிர்ந்து இன்பமாயிணைந்து. அன்பினில் பகிர்ந்து இன்பமாயிணைந்து ஒன்றாயிணைந்து வாழ்வது அருளரசு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது மனவாழ்வினில் பேரழகு. எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே மறுபடியும் உம்மை ஆராதனை செய்ய உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. இதற்குரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நீங்கள் சுபிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாக கிடக்கும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை குறைபடாது என்று சொன்னேன். உம்முடைய வார்த்தையின்படி உம்மை தேடி உம்முடைய பாதத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா குறைவுகளும் அது இயேசுவி நாமத்துனாலே நீங்கும்படியாய் நீங்கள் சுபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் தாருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து அமர்ந்து ஜெபிக்கிற எல்லா விண்ணப்பத்தையும் தேவன் அங்கீகரியும் அப்பா. பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கப்படுங்கப்பா. ஒரு புதிய பலன் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாக நிகழ்ச்சி வைக்கிறோம். உடைய ஊழியக்காரன் உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கருபையும் ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சக மீட்பருமாகிய இயேசுவின் மலையாய் தாழ்மையோடு கூட வேண்டல் செய்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நமக்கு அருமையானவங்களை ஒப்புக் கொடுப்போம். நமது ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய துணை, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அரவணைப்பு நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. இந்த ஆராதனைக்கு நிறைவு பாடலாக மங்கள கவி ஒன்று எல்லா நன்மைக்கும் காரணா என்கிற பாடலை நிறைவு பாடலாக யாவரும் இணைந்து பாடுவோம். வாருங்கள். எல்லா நன்மைக்கும் காரணா எல்லாரும் போற்றுமாறனா நல்லவாதா வல்லவேங்கா பொல்லப்பை போக்கும் பேர்மன்னா பலமொழி நன்றி கூறனா அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்துரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்துரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்துரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தர்தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆலயத்திலிருந்து உங்களை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ.